ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல அதிக தொகைக்கு ஏலத்துக்கு போகக்கூடிய 20 வீரர்கள் யாரு, எந்தெந்த வீரரை எந்தெந்த அணி எவ்வளவு தொகை கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு, 20 கோடி கொடுத்து சிஎஸ்கே யாரை வாங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆர்ஜிபி அணி ஸ்டார்க்கை வாங்க எவ்வளவு தொகை வரையும் போவாங்க, மும்பை அணி விராட் கோஹ்லிக்காக எவ்வளவு ரூபா ஒதுக்கி வச்சிருக்காங்க, பேட் கமிங்ஸ்க்காக கேகேஆர் அணி எவ்வளவு ரூபா ஒதுக்கி வச்சிருக்காங்க, ஸோ எந்தெந்த வீரர்கள் அதிக தொகைக்கு ஏலத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். முதல்ல 2024 ஐபிஎல் ஆக்ஷன் டிசம்பர் 19 துபாயில நடக்க போகுது. 333 வீரர்கள் இந்த ஆக்ஷன்ல பங்கேற்கிறாங்க. அனைத்து அணியும் சேர்த்து 77 வீரர்களை மட்டும்தான் ஆக்ஷன்ல எடுக்கணும். இதுல 30 வெளிநாட்டு வீரர்கள். இதுல அதிக டிமாண்ட் உடைய வீரர்கள் அதிக தொகைக்கு ஏலத்துக்கு போவாங்க. அந்த வகையில அனைத்து அணிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கிய வீரர்களை வாங்க குறி வச்சிருக்காங்க. இதனால அந்த வீரர்களுடைய விலை அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில பேட்டிங்ல அதிக டிமாண்ட் உடைய வீரர்கள் லிஸ்ட பார்ப்போம். பேட்டிங்ல வெளிநாட்டு பேட்ஸ்மேன்களுக்கு அதிக டிமாண்ட் இந்த ஐபிஎல் இருக்கு. அதுலயும் பினிஷர், ஓபனிங் வீரர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். வேர்ல்டு கப் ஆஸ்திரேலிய அணிக்காக வாங்கி கொடுத்த ட்ரெவிஸ் கட்டுக்கு மவுஸ் அதிகமாயிருக்கு. இவரை 10 கோடி ரூபாய் வரையும் கொடுத்து வாங்க பல அணிகள் இருக்காங்க. அதே போலதான் டேனியல் மிச்சலும், டேனியல் மிச்சலை வாங்க பல அணிகள் 10 கோடி ரூபாய் வரையும் ஒதுக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. டேனியல் மிச்சல், ட்ரெவிஸ் கட்ட, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், டெல்லி, பஞ்சாப் போன்ற அணிகள் 8-10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ரியல் ரூசோ மற்றும் ரீசன் ஹென்ரிக்கும் தற்போது மார்க்கெட் அதிகரிச்சிருக்கு. இதுல ரீசன் ஹென்ரிக் தற்போது அடுத்த ஃபாப் டூப்ளஸியா சூப்பரா விளாண்டுட்டு இருக்கார், ஃபீல்டிங்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அதே போல ரியல் ரூசோவும் ஐபிஎல்ல சதம்லாம் அடிச்சிருக்காரு. இதனால இந்த 2 வீரர்களை 5 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்து வாங்க அணிகள் தயாரா இருக்காங்க. அதே போல ஹரி ப்ரூக்க போன ஆக்சல் எஸ்ஆர்ஹெச் அணி 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. இந்த ஆக்சல ஹரி ப்ரூக்க மீண்டும் எஸ்ஆர்ஹெச் ஒரு 5-6 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கேகேஆர், பஞ்சாப் போன்ற அணிகள் ஹரி ப்ரூக்க வாங்க வாய்ப்பு இருக்கு. அதே போல ராமன் பவல் தற்போது மிடில் ஆர்டர்ல வேற லெவல்ல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. இவரையும் பல அணிகள் வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு. இவருடைய விலை 5 கோடிக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஷாருக்கானுக்கு தற்போது மவுஸ் அதிகரிச்சிருக்கு. இவரை சிஎஸ்கே, மீண்டும் பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச், சிராத் போன்ற அணிகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதனால இவருடைய விலை 10 கோடிக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே இவருக்காகவே ஒரு 12 கோடி ரூபாய் வரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பா 10-12 கோடி ரூபாய் வரையும் ஏலத்துல ஷாருக்கான் விலை போக வாய்ப்பு இருக்கு. தற்போது ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய மணிஷ் பாண்டே மற்றும் கருண் நாயர் போன்ற வீரர்களுக்கும் தற்போது மவுஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்க உள்ளூர்ல நடந்துட்டு இருக்க விஜயசரை போன்ற டிராபில தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இதனால இவங்களும் ஒரு 5 கோடிக்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. இதுல கருண் நாயர் தற்போது ஃபார்முக்கு வந்திருக்கனால கண்டிப்பா அவர் இந்த ஆக்சுவலா 5 கோடி ரூபாய்க்கு மேல விலை போக வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் போலருக்கு தற்போது நிறைய பஞ்சம் இருக்கு. அந்த வகையில மும்பை அணி ஜெரால் கோஹ்லிக்காக 10 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி வச்சிருக்கதா சொல்றாங்க. பல அணிகள் ஜெரால் கோஹ்லியை வாங்க தற்போது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவருடைய மவுஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. இவர் கண்டிப்பா 15-18 கோடி ரூபாய் வரையும் ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. அதே போல மிச்சல் ஸ்டார்க்கும் இந்த ஆக்சல கலந்திருக்கார். ஆர்ஜிபி, கேகேஆர், சிஎஸ்கே போன்ற அணிகள் இவரை வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இதனால இவருடைய ரேட்டும் 12 கோடி ரூபாய்க்கு மேல ஆக்சல போக வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் பேட் கமிங்ஸ் மீண்டும் கேகேஆர் வாங்க 15 கோடி ரூபாய் வரையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சிஎஸ்கேவும் சர்தில் தாக்கர் கிடைக்கலன்னா பேட் கமிங்ஸ் வாங்க பார்ப்பாங்க. ஸோ இவருடைய மவுசும் அதிகரிச்சிருக்கு. இவர் 18-20 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. அங்கிருக்கு இவருடைய மவுஸ் அதிகரிச்சிருக்கு. அதே போல ஆர்ஜிபனி ரிலீஸ் பண்ண ஹசல்வுட்டுக்கும் தற்போது மவுஸ் அதிகரிச்சிருக்கு. இவரை குஜராத், மீண்டும் ஆர்ஜிபி, எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் வாங்க வாய்ப்பு இருக்கு. இவரும் 9-10 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் போலர் மதுசனக்காக்கும் தற்போது மார்க்கெட் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா கோஹ்லி போல இவரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். இதனால கோஹ்லி கிடைக்காத அணிகள் இவருக்கு போட்டி போடுவாங்க. இதனால இவருடைய ரேட்டும் 6-10 கோடி ரூபாய்க்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இவருக்கும் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அடுத்தது இந்தியன் ஃபாஸ்ட் போலரா சிவமாவி இந்த ஆக்சன் அவைலபிளா இருக்கார். ஸோ தற்போது இந்தியன் ஃபாஸ்ட் போலருக்கும் வந்து பல அணிகள் வந்து குறி வச்சிருக்காங்க. ஸோ இதனால சிவமாவி 6-8 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. கார்த்திக் தியாகி, சக்காரியாவுக்கும் தற்போது மார்க்கெட் அதிகரிச்சிருக்கு. இதனால இவங்கள பல அணிகள் வாங்க போட்டி போடுவாங்க. இவங்களுடைய அடிப்படை விலையிலிருந்து இவங்க 5-6 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. ஐபிஎல் ஆல்ரவுண்டருக்கு எப்போதுமே பஞ்சம் இருக்கும். அந்த வகையில சர்துல் தாக்கர் தற்போது ஆக்சல்ல அவைலபிளா இருக்காரு. இவர் சிஎஸ்கே வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ பேட் கமிங்ஸ் கிடைக்கலன்னா சிஎஸ்கே இவரை வாங்குவாங்க. ஸோ இவரை சிஎஸ்கே 15-18 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க கூட தயாராயிருப்பாங்க. சிஎஸ்கே மட்டும் இல்லாம குஜராத், எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் போன்ற அணிகளும் இவருக்கு டார்கெட் பார்ப்பாங்க. ஸோ இவர் மிஸ் ஆனா சிஎஸ்கே அடுத்தபடியா ஹர்ஷத் பட்டேலை வாங்க பார்ப்பாங்க. ஹர்ஷத் பட்டேலுக்காக எஸ்ஆர்ஹெச் அணி 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்கதா சொல்றாங்க. இதனால இவருக்கு மார்க்கெட் அதிகரிச்சிருக்கு. இதனால இவர் 10-15 கோடி ரூபாய் வரையும் இடத்துல விலை போக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஆர்ஜிபனி இவரை ஆக்சல்ல வாங்க கூட வாய்ப்பு இருக்கு.
ஹசரங்காக்கும் தற்போது டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இவர் மீண்டும் ஆர்ஜிபி வாங்க வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், குஜராத், கொல்கத்தா போன்ற அணிகள் இவரை வாங்க பார்ப்பாங்க. இதனால இவர் 10 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. இவரை விட ரச்சின் ரவீந்திராவுக்கு தான் தற்போது மார்க்கெட் அதிகரிச்சிருக்கு. இவரை வாங்க 15 கோடி ரூபாய் வரையும் பல அணிகள் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால இவர் 15 ஏன் 20 கோடி ரூபாய் கொடுத்து கூட இவரை பல அணிகள் வாங்க வாய்ப்பு இருக்கு. அந்தளவுக்கு இவருக்கு மவுஸ் அதிகரிச்சிருக்கு. அந்த ஆப்கான் ஆல்ரவுண்டர் உமர் ஜாய் தற்போது சமீபோட வேற லெவல பந்து வீசிட்டு இருக்கார். பேட்டிங் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கார். இதனால இவரையும் பல அணிகள் டார்கெட் வச்சிருக்காங்க. இதனால இவர் 5-10 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ்ல தற்போது அடுத்த டிஜே பிராவோவா மேத்யூ அவர்கள் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கார். இதனால இவருக்கும் வந்து பல அணிகள் குறி வச்சிருக்காங்க. இவர் ஏலத்துல 5-7 கோடி ரூபாய்க்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் ஹோல்டர் எப்போதுமே ஆக்சல்ல 5 கோடிக்கு மேலதான் விளை போவார். அந்த வகையில் இந்த வாட்டியும் அவர் எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே போன்ற அணிகள் டார்கெட் பண்ணுவாங்க. இதனால இவர் 5-10 கோடி ரூபாய்க்கு மேல ஏலத்துல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 20 வீரர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்ஷனில் அதிக தொகைக்கு ஏலத்தில் போகக்கூடிய வீரர்களாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச அணி இந்த லிஸ்ட்டில் உள்ள எந்த வீரரை கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த வீரர் இந்த ஆக்ஷனில் அதிக தொகைக்கு ஏலத்தில் போவா, பேட் கமிங்ஸ், அர்துல் தாகூர் போன்ற வீரர்கள் இந்த ஆக்ஷனில் 20 கோடி ரூபாய்க்கு மேலே ஏலத்தில் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது எப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.